இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வந்து ஒரு சுவாமிஜி கிட்ட போற, சுவாமி எனக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்றது தெரியல, எனக்கு நிம்மதியே இல்லை, நானும் சுவாமியை கும்பிடாத சுவாமி இல்லை. என்கிட்ட நிறைய பேர் அஸ்ட்ராலஜி வரவ அப்படிலாம் சொல்லுவாள், நான் வந்து பூஜை பண்ணாத பூஜையே இல்லைன்னுவா. அந்த மாதிரி அவரும் சொல்கிறார், சுவாமி நான் வந்து பூஜையே பண்ணாதில்லை, அத்தனை பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அத்தனை தெய்வத்தை வழிபட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ நிம்மதியே இல்லை சுவாமி, நான் இது வரைக்கும் எல்லாரும் என்னதான் பக்தி முத்து போயிடுச்சுன்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். சுவாமி உடனே கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே இத்தினோண்டு ஸ்படிகள் இங்கே எடுத்து கையில் வச்சார், ஒரு பில்வத்தை எடுத்து கையில் வச்சார். அப்பா இந்த பில்வத்தை இந்த ஸ்படிகத்தை கீழே வைக்கப்படாது, கையிலேயே ஏந்திருக்கணும், நித்தியப்படி அபிஷேகம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், எங்கே போனாலும் கையிலேயே வைக்கணும், நாலு பேருக்கு பார்க்குற மாதிரி தான் இது இருக்கணும், ஜோப்புக்குள்ளெல்லாம் வச்சு விடக்கூடாது, கையிலேயே இருந்துட்டு இருக்கணும். இப்படி ஒரு 48 நாள் நீ வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறார். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டேன், எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ண மாதிரி, கையை வை, ஏற்கனவே உன்னை கிண்டல் சொல்லிட்டு இருக்கா தான் நான் சொன்னேன், நீ சொன்ன எல்லா விஷயமும் அதில் இருக்க, எல்லாரும் உன்னை பக்தி முத்து போயிடுதுன்னு சொல்கிறா, கிண்டல் பண்ணுறான். அப்படி நீ வச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னால், கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் உன் பக்திக்கு கேடாயிடும், பார்த்துக்கோன்னு சொல்கிறார். அவர் வந்து பரமேஸ்வரர் கையிலேயே வச்சுட்டு இருக்கார். ஒன்றே ஒன்று பண்ணலாம், உன்னுடைய அம்மா கிட்ட எங்கேயாவது தீர்க்க முடியாத அவசரம் ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னால் அம்மாட்ட கொடுக்கலாம். அது எத்தனை நிமிஷம் கொடுக்கலன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அம்மாட்ட கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சுச்சோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவர் எங்கேயா கழிவற மாதிரி போகும்போது கையில் அம்மா கையில் கூட உடனே 10 நிமிஷம் கையில் வாங்கிடுவார். அந்த சிவபெருமான கீழேயே வைக்கிறதுல இப்படியே வச்சுட்டு இருக்கா, அந்த பில்வத்தையே வச்சுட்டு இருக்கா, டெய்லி அதுக்கு மேலே அபிஷேகம் பண்ணுவார், நைவேத்தியம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறா, பார்த்து சிரிக்க சிரிக்க ஃபஸ்ட்டு 2 நாள் அழுகிறார், 3 நாள் அழுகிறார். அச்சுச்சோ இந்த சுவாமியின் தப்புன்னு கீழே இறக்கி வைக்கலான்னா அச்சுச்சோ பக்தி கட்டுடுமேனு சொல்கிறார். கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டு இருக்கார், என்னமோ தெரில, காலையில் இருந்துச்சு கையில் அப்படி பார்க்குறார், சிவலிங்கத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க, அவருக்குள்ளே ஒரு நிதான ஒரு அமைதி, அந்த ஸ்படிகத்தையே பார்க்குறார், நிதான ஒரு அமைதி, இந்த பில்வத்தை பார்க்குறார், நிதான ஒரு அமைதி. அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறார், 10வது நாளே ஆரம்பிச்சு எடுத்தது. அலங்காரம் பண்ணுறார், சுவாமிக்கு பூஜை பண்ணுறார், அப்படியே மயங்குறார். 11, 12, 13 இப்படியே போகிறது, 4, 25 ஆகுறது. இவர் என்ன பண்ணுறார், இந்த சிவலிங்கத்தை ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு கொண்டு போகணும்னு சிவாலயங்களுக்கு கையில் வச்சு கொண்டு போகிறார். முகத்தை அப்படியே தேஜஸ் மாறுது, 4 பேர் பேசுகிறா, கிண்டல் பண்ணுறா, இவர் காதிலேயே கேட்கறதில்ல. முதல்ல அழுதுன்னு இருந்தவர் இப்போ காதிலேயே கேட்கறது கிடையாது. இப்போ உட்கார்றார், அந்தந்த சிவாலயங்களுக்கு போகிற, தன்னை மறந்து உட்கார் தியானம் பண்ணுற, அந்த சிவன் பேரில் 30 நாள் ஆகிறது, 40 நாள் ஆகிறது, இன்னும் 8 நாள் தான் பாக்கி. கரெக்டாக 48 நாள் கழியிறது. நேராக வந்து அந்த சுவாமிகிட்ட வர, சுவாமி 48 நாள் கழிஞ்சுடுது. உடனே அவர் கேட்குற, அந்த சிவனை கூட கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன், ஏன், என்னுடைய முழுமையான ஒரு பாசம், முழுமையான ஒரு பக்தி, முழுமையான ஒரு விஷயம் இதில் தான் இருக்குது எனக்கு, இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், இந்த பரமேஸ்வரர் இருந்தால் போதுன்ற. ஏன்பா அப்படி சொல்கிற, இல்லை எல்லாம் பொய் சுவாமி, எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க, இந்த உலகம் பூரா பேசுவா, எனக்கு மறந்துருத்தே, இந்த உலகம் பூரா கிண்டல் கேலி அழித்தா, நான் அழுதுன்னு இருந்தேன், இப்போ மறந்துட்டேனே, எனக்கு எதுவும் வேண்டாம், சதா காலம் இந்த சிவபெருமானோட கூட இருந்தால் போதும்னு சொன்னார். திருப்பியும் சுவாமி அந்த சிவலிங்கத்தை கொடுனார், மாட்டேன் சுவாமி, நான் வாங்கினார் வச்சார், இப்போ இதே லிங்கத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுட்டேன் ஓ அப்படின்னார். அப்போ தான் இந்த அவர் யோசித்தார், உணர்ந்தார், நம்ம பண்ண பூஜையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய கவனத்தை இத்தனை நாள் செதறடிச்சுட்டு பக்தியில் செலுத்தின்னு இருந்தோம், அதனால தான் அந்த பக்தி உண்மையாக இல்லை, நம்மளுடைய கவனத்தை பூரா கையில் இருந்த சிவலிங்கத்து மேலே வச்சோம், முதல்ல அழுதோம், 10வது நாள் அதில் மனசு இறங்கிட்டு அதுலேருந்து கொண்டு வந்தோம், 48வது நாள் இது இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது, அதையும் நம்மளுடைய குரு உடைச்சார், கையில் சிவலிங்கத்தை வாங்கிட்டார், மனசுக்குள்ளே செலுத்திட்டார், உள்ளம் அது பெருங்கோவில், உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் உட்கார்ந்துருக்கார், அதனால் நான் கவலையே பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு பெரிய மகானாகரர். அந்த குருவாக வந்தவர் வேறு யாரும் கிடையாது, சாக்ஷாத் பரமேஸ்வரர் தான். இப்போ எல்லாரும் பக்தி கொண்டு வந்துருக்கோம், எல்லாரும் கும்பிடுறோம், என்ன மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பல்வேறு விஷயங்களுக்காக பொருட்பக்தியாக அந்த பக்தியை வச்சுட்டோம், பொருட்பக்தி இல்லாமல் அருட்பக்தியாக அந்த அருட்பக்தி வந்துருக்குன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ள ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.